தொட்டு ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் கீழே போட்டலாம். தொட்டு ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் நான் என்னோட வேலை இப்போ என்னென்னா ப்ளம்பர் வேலை தான் பார்க்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், லாக்கு ஓப்பன் பண்ணி உங்களுடைய அந்த சோலோடைய அந்த ட்ராவலை வந்து இப்போ வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அதை ஃப்ரீக்குவன்சி மாற்றி எங்களோட ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். எங்களோட ஃப்ரீக்குவன்சினா நான் இறைநிலை, அந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா புதுசு புதுசாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய நடக்கும், என்னென்னமோ நடக்கும், கேட்காதீங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது, அது அவங்கவுங்க செஞ்ச கர்மவினையை பொறுத்து நடக்கும். குடும்பத்தில் பல மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக போகும், சில பேருக்கு நெகட்டிவாக போகும். அது நெகட்டிவாக போகல, கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே கொண்டு போகும். பழசை பூரா டெலீட் பண்ணி பேலன்ஸை பூரா ஜீரோ பண்ணி அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் கொடுக்கும், வச்சுக்க சந்தோஷமாக வச்சுக்க. ஆனால் ஒரு சில பேருக்கு எடுத்தோடனே பீக்கில் தூக்கிட்டு போயிடும், அது அவரவர் செய்த கர்மவினைகளே போதும். என்னென்னமோ நடக்குங்க, நிறைய பார்ப்பீங்க. இந்த பயிற்சி பண்ண பண்ண பாதை மாறி போவீங்க, பாதை மாறி போகாமல் இருக்க இன்னொரு ரூட், ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். என் வீடியோஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எந்த வீடியோலாம் பார்த்தா நீங்கள் ரூட்டு மாறாமல் இதில் இந்த ட்ராக்கில் கனெக்டடாக இருக்கீங்களா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இல்லை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னாலும் வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். அதுக்கு தான் டெய்லி வீடியோ போடுறது, ரூட்டு மாறி போயிடாமல் இருக்கு. மாயை மறுபடி பெருசு, கண்ணை மறைக்கும், வெளியில் போனீங்கன்னா இழுக்கும், இது பெருசுன்னா அது பெருசுன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் சரிடா இதை நான் விடமாட்டேன், என்னானாலும் இதை நான் அச்சீவ் பண்ணுறேன். அந்த வைராகியத்திற்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். அப்படித்தான் இறைவன் எனக்கு அனைத்தையும் கொடுத்தான். சரணம் அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னக்கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அப்படின்னக்கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுல ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரின்னு இருக்கும். சோ அதுலயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வணக்கம், குருவே சரணம். பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு ஐயாவை நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன். எப்படி வந்தேன் அப்படின்னா யூடியூப் அவரை ஆல் 3 இயர்ஸாக நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் சொல்கிற ஒரு ஒரு வீடியோவும் நான் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதை பின்பற்றிட்டு வந்துட்ருக்கேன். அவரை என்றைக்கு நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து தான் ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதிலிருந்து உணவு கொடுக்கறதும் சரி, ஸோ ஒரு ஒரு உயிரை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து அவரோட வீடியோவிலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன், கற்றுக்கிட்டுருக்கேன். அவர் எங்கேயோ இருக்காரு. அவரை வந்து குருன்ற ஸ்தானத்தில் நான் என்றைக்கோ அவரை வந்து வச்சுட்டேன். ஸோ என்றைக்கோ நான் அவரை வந்து பின்பற்றி அந்த அவரோட உபதேசங்களை கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் எனக்குள்ளே நானே வந்து முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். எத்தனை பேர் என்னானாலும் பரவாயில்ல, நான் தீட்சை வாங்கிக்கிறேன்றீங்க. ஷோரா? அப்புறம் இப்போ வாங்கிட்டு அப்புறம் குத்துது கூடாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது தொட்டு ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் கீழே போட்டலாம். தொட்டு ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் நான் என்னோட வேலை இப்போ என்னென்னா ப்ளம்பர் வேலை தான் பார்க்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஏதோ பெரிய ஆளுன்னா நினச்சிக்க போகிறீங்க. லாக்கு ஓப்பன் பண்ணி உங்களுடைய அந்த சோலோடைய அந்த ட்ராவலை வந்து இப்போ வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அதை ஃப்ரீக்குவன்சி மாற்றி எங்களோட ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். எங்களோட ஃப்ரீக்குவன்சினா நான் இறைநிலை, அந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா புதுசு புதுசாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய நடக்கும், என்னென்னமோ நடக்கும், கேட்காதீங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது, அது அவங்கவுங்க செஞ்ச கர்மவினையை பொறுத்து நடக்கும். குடும்பத்தில் பல மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக போகும், சில பேருக்கு நெகட்டிவாக போகும். அது நெகட்டிவாக போகல, கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே கொண்டு போகும். உங்களை பழசை பூரா டெலீட் பண்ணி பேலன்ஸை பூரா ஜீரோ பண்ணி அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் கொடுக்கும், வச்சுக்க சந்தோஷமாக வச்சுக்க. ஆனால் ஒரு சில பேருக்கு எடுத்தோடனே பீக்கில் தூக்கிட்டு போயிடும், அது அவரவர் செய்த கர்மவினைகளே பொறுத்து. என்னென்னமோ நடக்குங்க, நிறைய பார்ப்பீங்க, அண்டம் விட்டு அண்டம் கூட போயிட்டு வருவீங்க. அப்படி ஏதாவது போகிற மாதிரி தான் என் வீட்டு சைடு வந்து ஒரு ஹாய் காமிச்சிட்டு போங்க, சந்தோஷப்படுவேன் நான். பரவாயில்ல, சொல்லி கொடுத்த பயிற்சி உருப்படியாக பண்ணுது இந்த புள்ளை, பரவாயில்ல, இத்தனை வருஷம் பண்ணதில் இது ஒன்று தான் அண்டம் விட்டு அண்டம் போகுது, மீதியெல்லாம் அண்டா விட்டு அண்டா கூட போக மாட்டேங்குது. இதுங்கெல்லாம் வச்சுட்டு நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், வெறுப்பாகத்தான் செய்யும். அதனால அப்படி ஏதாவது போனீங்கன்னா வந்து ஒரு ஹாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்க அப்படி கேட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன். கிளியர்? பொறாமலாம் பட மாட்டேன், ஏன் நீ என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு. தயவு கூர்ந்து எந்த சூழ்நிலையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. கிளியர்? எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் nothing. You shouldn't expect
எனி திங். இது ரெண்டுத்துல கிளியரா இருக்கீங்கன்னா நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏன் இது கிடைக்கலன்னு நினைச்சிட்டீங்கன்னா அவுட். இந்த பயிற்சி பண்ண பண்ண பாதை மாறி போவீங்க. பாதை மாறி போகாமல் இருக்குன்னு ஒரு ரூட். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். என் வீடியோஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எந்த வீடியோலாம் பார்த்தா நீங்கள் ரூட்டு மாறாமல் இதில் இந்த ட்ராக்கில் கனெக்டடாக இருக்கீங்களா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இல்லை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னாலும் வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். அதுக்கு தான் டெய்லி வீடியோ போடுறது. ரூட்டு மாறி போயிடாமல் இருக்குது. மாயை மறுபடியும் பெருசு, கண்ணை மறைக்கும், வெளியில் போனீங்கன்னா இழுக்கும். இது பெருசுன்னா அது பெருசுன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் சரிடா, இதை நான் விட மாட்டேன், என்னானாலும் இதை நான் அச்சீவ் பண்ணுறேன். அந்த வைராகியத்திற்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். அப்படித்தான் இறைவன் எனக்கு அனைத்தையும் கொடுத்தார். கருணையாக இருந்து அழுது கதறி பிற உயிர்களின் நலனை நாடி முதல்ல நடித்தேன். வரல, நானே பெரிய சுயநலவாதி, எங்கே போய் அடுத்த உயிர்களின் நலனை நாட? திமிரு துதுக்கோர், மதிக்கவே மாட்டேன் அவனும். ஆனால் நல்லா புரிஞ்சு பிற உயிர்கள் உதவின்னு வந்து கேட்டால் செய்வேன். ஆனால் திமிரு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஒரு உயிர் உதவின்னு வந்து கேட்டால் செய்வேங்க, செஞ்சுட்டு திமிரு. செஞ்சிட்டேன் பார்த்தியா? இப்போ இறைவன் என்ன பார்க்குறாரு? உள்தன்மை கரெக்டாக இருக்குது, வெளியில் மட்டும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க வேலை உனக்கு பார்க்க வேண்டியது இருக்குன்னு பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுதான் மேட்ரு, இதான் பிடிச்சிக்க. இதை பண்ணனா இப்படி சூப்பராக இருப்போம், சிறப்பாக இருப்போம். குருமார்கள் மூலியமாக உபதேசம் பொழுது ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த நிலையை முழுதுமாக அடையவில்லை என்றாலும் அந்த பயணத்தில் இருக்கும். நீங்களும் இந்த பாதையை பயன்படுத்தும் போது, பயணம் செய்து வரும்போது உச்சகட்ட நிலையான அந்த நிலையை நிச்சயமாக அடைவீர்கள். அதில் மாற்றுக்கிறது இல்லை. கிளியர்? இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒன்று உணரணும் தானே வந்திருக்கீங்க. இது வரைக்கும் உணராத ஏதோ ஒன்று உணர்த்துப்பா அப்படின்னு தான் வந்திருக்கீங்க. அப்போ உணரணும் அப்படின்னா நான் உணர்த்தணும், உணர்த்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நான் எப்போ உணர்த்த முடியும்? நீங்கள் கையை தூக்கிட்டு ஃபுல்லாக சரண்டராங்க, காலியானால் தான் என்னால் எதாவது உணர்த்த முடியும். இங்கே இருக்குது. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் உள்ளே மட்டும் போகல. ஏன் போகல? இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, அகங்காரத்தில் இருக்கீங்க. நீ என்ன பண்ணுவேன் நான் பார்த்துறேன். அது எப்போ ஃப்ரீ ஆகுது அது உள்ளே போயிடும். இப்போ அதை தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது, எப்படி நான் உள்ளே போகிறது? ஒன்றும் இல்லை. கிணத்துல குதிங்க அப்படின்னா இங்கே எங்கப்பா கிணறு இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஓ, கிணத்தை உருவாக்கிட்டார் போல, ஒரு குதிச்சிருவோன்னு எந்திரிச்சு குதிச்சிடணும். அப்படி இருக்கணும் அந்த நம்பிக்கை. எப்படி இருக்கணும்? கிணத்துல குதினா இப்போ எங்கே கிணறு இருக்குன்னு போகக்கூடாது, அந்த அறிவுக்கு போகக்கூடாது. கிணத்துல குதின்னு சொல்கிறாங்களா, குதிச்சிடணும், யோசிக்கவே கூடாது. அந்த கேள்வியே இருக்கக்கூடாது, சிந்தனைக்குள்ளேயே போகக்கூடாது. சரியாக தவறான்ற சிந்தனைக்குள்ளேயே போகக்கூடாது. இந்த கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கிளியர். வீட்டுக்கு போய் என்ன வேணாலும் திங்க் பண்ணிக்கிங்க, யோசிச்சு பார்த்துங்க என்ன நடந்தது, ஏது என்ன ஏது. இப்போது இது ஒன்று. ரெண்டு, அந்த மந்திர உச்சாரணம் செய்யும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உடம்பு முன்னாடி போகும், பின்னாடி வரும், லெஃப்டில் போகும், ரைட்டில் போகும், அப்படியே ஒரு சுத்து சுத்தம், கண்கள்லேருந்து கண்ணீராக வரும், கண்ணீரை துடைக்கக்கூடாது. இப்படிலாம் உடம்பு ஏதாவது பாடி எது ஷேக் ஆகுதுன்னா அது போகிற போக்கில் அதை விட்டு வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்க்கணும்னா கண்ணை திறந்துட்டு இல்லை, உள்ளுக்குள்ளே கவனிக்கணும் என்ன நடக்குதுன்னு. அது முன்னாடி போதா விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. பின்னாடி போதா விட்டுருங்க. நீங்கள் ஆட்லேயே அதுவாக தானே ஆடுது, ஃப்ரீயாக விட்டுருங்க. லெஃப்ட் போகிறீங்களா விடுங்க, ரைட்டு போகிறீங்களா விடுங்க. காரணம் என்ன? எனர்ஜி ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும் அந்த டைமில் உங்கள் பாடியில். எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது கர்மாவை கிளென்ஸ் பண்ணணும் டோட்டலாக. அப்போ அதன் போக்கில் செயல்பட விட்டீங்கன்னா தான் கர்மா கிளென்ஸ் ஆகலைன்னா கிளென்ஸ் ஆகாது. கிளியர்? செகண்ட் திங் புரிஞ்சுதா? மூன்றாவது மெயினான விஷயம், பக்கத்தில் யாராவது சில நேரத்தில் ஏதாவது டிஃப்ரெண்ட் மயில் மாதிரி கத்தலாம், குயில் மாதிரி கத்தலாம், நாய் மாதிரி கத்தலாம், என்ன வேணாலும் கத்தலாம். அப்படி கத்துனாங்கன்னா என்ன பண்ணணும்? வேக வேகமாக கண் திறந்து அவங்க யாருன்னு சீக்கிரம் பார்க்கணும். பார்த்துடலாமா? எது வேணாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் என்ன பண்ணணும்? அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா, கொஞ்சம் நகர்ந்து உட்காந்து. ஆனால் கண்களை திறங்கன்னு சொல்கிறதைக்கு திறக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துங்க. கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்கணும்னா செத்த போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும். இருந்துடலாமா? நம்ம போனம் தானே, இதில் என்ன டவுட் இருக்குது? வெறும் உடல், மனம் என்பது நிலை இல்லை, அதுவும் அழிஞ்சு போயிடும். ஆன்மா என்பது என்ன? இப்போ பார்க்க போகிறீங்க ஆன்மாவோட ஆற்றல் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. இதை பார்க்கணுன்னா என்ன பண்ண? சரண்டர் போனேன். இங்கே உட்காந்துட்டு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கிளியர்? இதெல்லாம் கடந்து இப்போ இந்த மிக சிறப்பான ஒரு விஷயம் இங்கே நடக்கிறதுக்கு நம்ம குருமார்களுடைய அருளாசிகள், குருமார்களுடைய அருளாற்றல், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளாக இருக்கட்டும், அருட்பெருஞ்சோதி வள்ளலாராக இருக்கட்டும், அனைவரின் முன்னிலையிலையும் அவங்களுடைய ஆன்மாவை இங்கே அழைத்து அவர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்பட போகுது. ஸோ அதில் அப்படியே கமிட் ஆகி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கணுன்றதை இறைவன் பார்த்துப்பார். கிளியர்? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டு ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. நான் சொன்னேன் இதுக்கு மாதிரி ஒருத்தரோட கதை, மலேசியாவில் ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஒரு இடமா அந்த உணர்வு நிலை இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண. அந்த மாதிரி நடக்கும், நிறைய நீ பயிற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். இப்போ நான் பயிற்சி சொல்லித்தர போறேன் எப்படி பண்ணணும்னு. இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடுகள் அப்படின்னா, ஏதோ எங்கள் அப்பங்கிட்ட வாங்கின கொஞ்சம் திருட்டு கனெக்ஷனு, அது போக கொஞ்சம் ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்வ் ஆயரில் வச்சுருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி, ரொம்ப எனர்ஜி இல்லை, சேர்த்து கொடுத்ததுனால இப்போ உங்களை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிவிட முடிஞ்சிருக்கு. இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன், இப்போ கனெக்ஷன் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ கனெக்ஷன் எடுத்து கொடுத்ததுனால இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுக்கப்புறம் எல்லாமே தானாக நடக்கும்.
நீ டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். நீங்கள் லைஃப்பில் ஒன்று இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கனாவே, நீ அடுத்தடுத்த சுச்சுவேஷன் போனீங்கனாவே நல்லா கவனிங்க. எது பேசினாலும் கவனித்து பேசுங்க, உங்களோட வார்த்தைகளில் மாற்றம் தெரியும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.